கொரோனா பரவுவதை தடுக்கிறதுக்கு முகக்கவசம் அணியணும்னு சொல்றோம், ஆனா ஒரு சிலர் அணியறது இல்ல, போலீஸ பார்க்கும் போது மட்டும் போட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட முன்னாடி நம்ம வந்து ஹெல்மெட் போட சொன்னோம், ஹெல்மெட் போடும்போது போலீஸ் இருக்கிறாங்க அப்படின்னா போட்டுக்கிறாங்க, இல்லாட்டி போடுறது இல்ல. என்ன சொல்றாங்க, ஹெல்மெட் போடணும்னு சொல்லும் போது இது நாங்க 40 கிலோமீட்டர் வேகத்துல தானே போறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா 40 கிலோமீட்டர் வேகத்துல போகும்போது ஒரு இம்பாக்ட் ஆச்சுன்னா எவ்வளவு தூரத்துக்கு அதுல போர்ஸ் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம நியூட்டன்ஸ் லா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு அக்ஸலரேஷன். சப்போஸ் ஒரு ஆளுடைய மாஸ் அது வெயிட் எடுத்துப்போம், வெயிட் வந்து 50 கிலோ வச்சுக்கோங்க. அப்ப அக்ஸலரேஷன் கிட்டத்தட்ட ஸ்பீட் வச்சுக்கோம். சப்போஸ் அவர் வந்து 36 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாருன்னா அவர் வந்து அது மீட்டரா மாத்தி நீங்க பர் செகண்ட் கால்குலேஷன் பண்ணீங்கன்னா அது வந்து 500 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட், 500 கிலோகிராம் இம்பாக்ட். சப்போஸ் இவர் வந்து வெயிட் வந்து 100 கிலோ வச்சுக்கோங்க, அப்போ 1 டன் 1000 கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் வருது. அப்போ உசைன் போல்ட் உலகத்துல வேகமாக ஓடக்கூடிய உசைன் போல்ட் ஓடி ஒரு சோலை இடிச்சாருன்னா எவ்வளவு இம்பாக்ட் இருக்கும், அந்த அளவுக்கு இம்பாக்ட் இதுல இருக்கும். அதனாலதான் பெரிய விபத்துகள் நடக்கும்போது சாதாரண மோட்டார் சைக்கிள் போகும்போது கீழே விழுந்தவரை இறந்துடுறாரு, அடிபட்டுறாரு. எனவே ஹெல்மெட் கண்டிப்பாக போடுங்க, கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் அவசியம் அணியுங்க. எதை பத்தி பேச வந்தோம், முகக்கவசம், அதை பத்தி விவரமா அப்புறமா பேசுவோம்.